வணக்கம் நேயர்களே, மீண்டும் ஒரு இனிய காலை வழி பொழுதில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். புலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் அனைவருக்கும் சிறப்பான இனிய காலை வழி பொழுதாகவே எல்லாம் வெல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். 25ஆம் தேதி 4ஆம் மாதம் 2021 ஞாயிற்றுக்கிழமை பொழுதில் இணைந்திருக்கின்றோம். தமிழுக்கு சித்திரை மாதம் 12ஆம் நாள். இன்றைய நாளிலும் நீங்கள் பலர் சுபகாரியங்களில் இணைந்திருப்பீர்கள். திருமண பந்தத்தில் இணைய இருக்கின்றவர்கள், திருமண ஆண்டு நிறைவை கொண்டாடுகின்றவர்கள், ஏனைய சுபகாரியங்களில் ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்கும் எங்களுடைய நிகழ்ச்சி சார்பாக காலை வழியிலே உற்சாகமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதுடன் இன்றைய நாள் பொழுதும் உங்கள் அனைவருக்கும் உற்சாகமாக இருக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் நெஸ்டமோல்ட். நெஸ்டமோல்ட் பாடம் அறுதி கொண்டு எங்களுடைய நிகழ்ச்சியுடன் நீங்கள் இணைந்திருக்கலாம். அந்த தூரத்துக்கு எங்களுக்கு காலை வழியிலே புத்துணர்வை தரக்கூடிய ஒரு இயற்கை பணமாக அமைந்திருக்கிறது நெஸ்டமோல்ட். அவை காலை வழியிலே நெஸ்டமோல்ட்டை அருந்தி கொண்டு நிகழ்ச்சியை புத்துணர்வாக பாருங்கள். அது மட்டுமல்ல, எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நெஸ்டமோல்ட் அனுசரணை வழங்கி கொண்டிருப்பது மட்டுமல்லாமல் சிந்தனையை கூட உங்களுக்கு வாரி வழங்குகிறது. இன்றைய நாள் சிந்தனையாக நெஸ்டமோல்ட் என்ன சிந்தனையை கொண்டு வந்திருக்கிறது என்றால், எல்லா இடங்களிலும் எல்லா மனிதர்களிடமும் உண்மையாக நடந்து கொண்டால் உங்கள் உணர்ச்சிகள் இயற்கையிலேயே சமமாக இருக்கும். பரத்வி என்கின்றவர் இந்த விடயத்தை சொல்லியிருக்கின்றார். எல்லா இடங்களிலும் எல்லா மனிதர்களிடமும் உண்மையாக நடந்து கொண்டால் உங்கள் உணர்ச்சிகள் இயற்கையிலேயே சமமாக இருக்கும். இயற்கையிலேயே சமநிலை அடைய வேண்டுமாக இருந்தால், அல்லது இயற்கையிலேயே எங்களுடைய வாழ்வியல் சமமாக இருக்க வேண்டுமாக இருந்தால், நாங்கள் எல்லோரிடமும் நடந்து கொள்கின்ற விதம் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும். அதாவது எல்லா இடங்களிலும் எல்லா மனிதர்களிடமும் எல்லா விடயங்களிலும் என்கின்ற பொழுது, குறிப்பாக இந்த உண்மை பேசுகின்ற விடயத்திலே நாங்கள் மிக அவதானமாக இருக்க வேண்டும், உண்மையாக இருக்க வேண்டும். ஒருவரிடமும் பொய், இன்னொருவரிடம் உண்மை, இன்னொருடம் உண்மை பொய் கலந்த உண்மை, இப்படி இரண்டு விதமாக அல்லது மூன்று விதமாக நடந்து கொள்கின்ற செயற்பாடுகள் ஒவ்வொருடமும் பல விதத்திலேயும் மாறுபடுகிறது. அவை அப்படி இல்லாமல் எல்லா இடங்களிலும் நாங்கள் எங்கு சென்றாலும் எல்லா மனிதர்களிடமும், நாங்கள் செல்கின்ற இடமெல்லாம் காண்கின்ற மனிதர்களிடமும் உண்மையாக நடந்து கொண்டால் நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் அல்லது ஒவ்வொரு விடயமும் அல்லது ஒவ்வொரு சொல்லும் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நாங்கள் இயற்கையிலேயே சமநிலை பெற்றவர்கள். ஆகவே மற்றவர்களிடம் நாங்கள் கெட்ட பேர் வேண்ட வேண்டிய தேவை பெரும்பாலும் ஏற்படாது. ஏனென்றால் அல்லது மற்றவர்கள் முன்னிலையில் நாங்கள் இந்த நேரமும் பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. ஏனென்றால் நாங்கள் பேசுவது உண்மை. ஆகவே உண்மை அவ்வளவு சக்தி வாய்ந்தது. உண்மையை பேசுங்கள், நன்மையை பெறுவோம் என்று சொல்லிக்கொண்டு இந்த ஈழநாட்டு பத்திரிகையுடைய செய்திகளுக்கு நாங்கள் வரப்போகின்றோம். முதலில் ஈழநாடினுடைய பிரதான தலைப்பு செய்தியாக அமைந்திருக்கிறது, தமிழகத்தில் கொரோனா உச்சம், தென்னிந்திய மீனவரோடு தொடர்பை பேணாதீர்கள், வடக்கு மீனவர்களிடம் கட்டளை தளபதி கோரிக்கை. இது இன்றைய பிரதான செய்தியாக இடம் பிடித்திருக்கிறது. அதை விரிவாக நாங்கள் பார்க்கலாம். இந்திய மீனவர்களுடன் இலங்கை மீனவர்கள் பேணி வரும் தொடர்புகள் காரணமாக வடபகுதியில் குறிப்பாக யாழ் மாவட்டத்தில் கொரோனா வைரஸ் தொற்று தீவிரமடையக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகம் என மாவட்ட இராணுவ கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் பிரியந்த பிரேரா எச்சரித்துள்ளார். யாழ்ப்பாண மாவட்டத்தில் உள்ள மீனவர்களுக்கு நான் ஒன்றை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். நீங்கள் தயவு செய்து யாழ்ப்பாண குடாநாட்டு மக்களை பாதுகாப்பதற்காக தென்னிந்திய மீனவர்களோடு தொடர்புகளை பேணாதீர்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இவ்வாறு நீங்கள் தொடர்புகளை பேணிக் கொள்வதன் மூலம் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் கொரோனா தொற்று தீவிரமடையக்கூடிய ஆபத்து நிலை ஏற்பட்டுள்ளது. இந்தியாவில் தற்பொழுது கொரோனா தொற்று நிலைமை மிக தீவிரமடைந்துள்ளது. அந்த வைரஸ் இங்கு பரவினால் தொற்று நிலைமை தீவிரம் அடையும். எனவே இந்த விடயம் தொடர்பில் அவதானமாக செயல்படுமாறும் கேட்டுக்கொள்கின்றேன் என்றார். யாழ் மாவட்ட செயலகத்தில் நேற்று காலை இடம்பெற்ற கொரோனா தடுப்பு செயலணி கூட்டத்தின் பின்னர் ஊடகவியலாளரிடம் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் என்றும் அந்த செய்தி அமைந்திருக்கிறது. ஆகவே தென்னிந்திய மீனவரோடு தொடர்பை பேணாதீர்கள், தமிழகத்தில் கொரோனா உச்சம், வடக்கு மீனவர்களிடம் கட்டளை தளபதி கோரிக்கை என்கிற தலைப்பிலே அந்த செய்தி பிரதான இடத்தை இன்றைய ஈழநாட்டு பத்திரிகையிலே இடம் பிடித்திருக்கிறது. தொடர்ச்சியாக நாங்கள் ஏனைய செய்திகளை பார்க்கின்ற பொழுது, புலிகளின் வெடிபொருள் பொலிகண்டியில் மீட்பு என்கின்ற படத்துடன் ஒரு செய்தி இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த செய்தியையும் நாங்கள் பார்க்கலாம். தமிழீழ விடுதலை புலிகளின் தயாரிப்பிலான வெடிபொருட்கள் பொலிகண்டியில் மீட்கப்பட்டுள்ளன என வல்வெட்டுத்துறை போலீசார் தெரிவித்தனர். நேற்று சனிக்கிழமை பொலிகண்டி புதுவளவு என்ற இடத்திலேயே இந்த வெடிபொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன. வெடிபொருட்களை செயலிழக்க வைப்பதற்கான தொழில்நுட்பத்திறன் தொடர்பில் கண்டறியப்படாத நிலையில் சிறப்பு அதிரடிப்படையினர் உயர்மட்ட பிரிவுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. அவர்களின் வருகைக்காக காத்திருப்பதாகவும் வல்வெட்டுத்துறை போலீசார் குறிப்பிட்டனர் என்று இங்கே அந்த செய்தி அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது.
மைத்ரி பெஷில் ரகசிய பேச்சு என்கிற தலைப்பில் மேலும் ஒரு செய்தி இடம் பிடித்திருக்கிறது. அந்த செய்தியை நாங்கள் விரிவாக பார்க்கலாம். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நிறுவனர் பசில் ராஜபக்ஷ ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர்களுடன் அவசர கலந்துரையாடல்களை நடாத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சந்திப்பு கடந்த 21ஆம் தேதி இடம்பெற்றதாக கொழும்பு ஆங்கில ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டிருக்கிறது. இந்த கலந்துரையாடலில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் மைத்ரிபால சிறிசேன, பொதுச் செயலாளர் தயாஸ்ரீ ஜயசேகர, அமைச்சர்களான நிமல் ஸ்ரீபால டிசில்வா, மஹிந்த அமரவீரம் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் சுரேன் ராகவன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதன்போது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் கீழ்மட்ட உறுப்பினர்களுக்கு இடமளிக்க தவறியமை தொடர்பில் பசில் ராஜபக்சவிடம் சுதந்திர கட்சியின் உறுப்பினர்கள் எடுத்துரைத்துள்ளனர் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் குறித்த விடயம் தொடர்பாக கட்சியிடமிருந்து திட்டங்களை சமர்ப்பிக்குமாறு பசில் ராஜபக்ஷ அமைச்சர் மஹிந்த அமரவீரவிடம் கேட்டுக்கொண்டுள்ளதாகவும் அந்த செய்தியில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்று இங்கே கூறப்பட்டிருப்பதாக அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. தொடர்ச்சியாக ஏனைய செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, நேற்று 826 பேருக்கு கொரோனா, நாட்டில் கொரோனா பாதிப்பு 100,000 தாண்டியது என்கின்ற ஒரு செய்தி அமைந்திருக்கிறது. இலங்கையில் கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை நேற்று 100,000 தாண்டியது. நாட்டில் மேலும் 826 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்ட நிலையில் இதுவரையான பாதிப்பு 1,517,000 அதிகரித்துள்ளது என்று இங்கே கூறப்பட்டிருப்பதாக அந்த செய்தி அமைந்திருக்கிறது. அதுவும் முக்கிய செய்தியாக இடம் பிடித்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே தொடர்ச்சியாக அந்த செய்தியை பார்க்கின்ற பொழுது, கொரோனா தொற்றிலிருந்து இதுவரை 94,155 பேர் குணமடைந்ததுடன் தொற்றால் மரணித்தவர்களின் எண்ணிக்கை 638 பதிவாகியது. இந்நிலையில் இன்னும் 5,724 பேர் வைத்தியசாலைகளில் தொடர்ந்து சிகிச்சை பெற்றும் வருகின்றனர். இதேவேளை உலகளவில் 100,000 மேற்பட்டோருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்ட நாடுகளில் ஒன்றாகவும், கொரோனா பாதிப்பு வரிசையில் நோர்வேக்கு அடுத்து 89வது நாடாகவும் இலங்கை பதிவாகியிருப்பதாக அந்த செய்தி அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. சுகாதார நடைமுறை பேணாவிடின் சந்தையையும் இராணுவம் நடத்த வேண்டி ஏற்படலாம், வவுனியா அரசு அதிபர் எச்சரிக்கை என்கிற தலைப்பில் ஒரு செய்தி. சரியான சுகாதார நடைமுறைகள் பேணப்படாவிடின் சந்தை செயற்பாடுகளை இராணுவத்தினரின் ஒத்துழைப்புடன் நடாத்த வேண்டி வரும் என மாவட்ட அரசு அதிபர் ஷமின் பந்துலசேன எச்சரித்துள்ளார். கோவிட்-19 தாக்கம் மற்றும் அது தொடர்பில் முன்னெடுக்கப்பட வேண்டியுள்ள நடவடிக்கைகள் தொடர்பான விசேட கலந்துரையாடல் ஒன்று பவுனியா மாவட்ட செயலகத்தில் நேற்று நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், சந்தை வியாபாரிகள் மிகவும் கட்டுப்பாட்டுடன் இருக்க வேண்டும். வெளி மாவட்டங்களில் இருந்தும் இங்கு வியாபாரிகள் வருகின்றனர். எனவே அந்த இடத்தில் ஒருவருக்கு தொற்று ஏற்பட்டால் பாரிய விளைவுகள் ஏற்படும் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். அப்படி நடக்கும் பட்சத்தில் தினச்சந்தை செயற்பாடுகளை விசேட பொருளாதார மத்திய நிலையத்துக்கு மாற்ற வேண்டி ஏற்படும். அங்கும் உரிய நடைமுறைகள் பின்பற்றப்படாத விடத்து கமநல திணைக்களங்கள் ஊடாக இராணுவத்தின் உதவியை பெற்றுக்கொண்டு விவசாயிகளின் பொருட்களை கொள்வனவு செய்வதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்வோம். எனவே உங்களது ஏனைய உறுப்பினர்களுக்கு கோவிட் தொடர்பான உண்மை நிலையினை எடுத்து சொல்லி உரிய சுகாதார நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும். கடந்த காலங்களில் ஏற்பட்ட இடர்பாடுகளுக்கு இடமளிக்க கூடாது என்றார் என்று அந்த செய்தி அமைந்திருக்கிறது. ஈஸ்டர் குண்டு தாக்குதல், இதுவரை 702 பேர் கைது. கடந்த 2019ஆம் ஆண்டு இடம்பெற்ற ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் இதுவரை 702 பேர் கைது செய்யப்பட்டனர் என போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹண தெரிவித்துள்ளார். கொழும்பில் போலீஸ் தலைமையத்தில் நேற்று சனிக்கிழமை இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். மேலும் இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்களில் 202 பேர் தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதாகவும், 83 பேர் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றனர் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டிருப்பதாக அந்த செய்தி அமைந்திருக்கிறது. அது முக்கிய செய்தியாகத்தான் இங்கே இடம் பிடித்திருக்கிறது. அரியாலையில் குளத்தில் குளித்தவர் சடலமாக மீட்பு என்கிற ஒரு செய்தி. யாழ்ப்பாணம் அரியாலை நாவலடி குளத்தில் குளிக்க சென்றவர் சடலமாக மீட்கப்பட்டார் என போலீசார் தெரிவித்தனர். அதே இடத்தைச் சேர்ந்த பிரதீபன் என்பவரே சடலமாக மீட்கப்பட்டவர் ஆவார் என்று போலீசார் கூறியிருப்பதாக அந்த செய்தி அமைந்திருக்கிறது. அதுவும் இங்கே முக்கிய செய்தியாக இடம் பிடித்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. யாழ் பல்கலைக்கழகத்தின் உயர் பட்டப்படிப்பு பீடத்தின் பீடாதிபதியாக கண்ணதாசன் என்கின்ற தலைப்பில் ஒரு செய்தி.
யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் உயர் பட்ட படிப்புகள் பீடத்தின் பீடாதிபதியாக மருத்துவ பீடத்தைச் சேர்ந்த பேராசிரியர் செல்வம் கண்ணதாசன் பல்கலைக்கழக பிறவியால் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் என்று இங்கே கூறப்பட்டிருப்பதாக அந்த செய்தி அமைந்திருக்கிறது. அந்த செய்தியினுடைய தொடர்ச்சியாக யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக பேரவையின் மாதாந்த கூட்டம் பதில் துணைவேந்தர் பேராசிரியர் பி ரவிராஜன் தலைமையில் நேற்று இடம்பெற்றது. இந்த கூட்டத்தில் இடம்பெற்ற உயர் பட்ட படிப்புகள் பீடாதிபதி தெரிவில் பேராசிரியர் செல்வம் கண்ணதாசன் முன்னிலை பெற்று தெரிவாக்கியுள்ளார். இதுவரை காலமும் உயர்பட்ட படிப்புகள் பீடாதிபதியாக விளங்கிய பேராசிரியர் குணா மிகுந்தனின் பதவிக்காலம் கடந்த பிப்ரவரி மாதத்துடன் நிறைவடைந்துள்ளது. அதன் பின்னர் உயர்பட்ட படிப்புகள் பீடாதிபதி பதவிக்கு விண்ணப்பம் கோரப்பட்டு ஒருவர் மட்டுமே விண்ணப்பித்திருந்த நிலையில் மீள் விண்ணப்பம் கோரப்பட்டிருந்தது. இதற்கமைய மூவர் குறித்த பதவிக்கு விண்ணப்பித்திருந்தனர். இதன்படி விண்ணப்பித்திருந்த மூவரும் நேற்று பேரவை உறுப்பினர்கள் முன்னிலையில் தமது எதிர்கால நோக்குத்துறவில் விளக்கம் அளித்ததைத் தொடர்ந்து தெரிவு இடம்பெற்ற நிலையில் 26 வாக்களுடன் பேராசிரியர் செல்வம் கண்ணதாசன் முன்னிலை பெற்று பீடாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டார் என்று அந்த செய்தி அமைந்திருக்கிறது. ஜாழ் சிறையில் 7 பேர் உட்பட வடக்கில் 11 பேருக்கு கொரோனா, இராணுவத்தினர் மூவரும் உள்ளடங்குவர் என்று ஒரு செய்தி. யாழ்ப்பாணத்தில் மேலும் 8 பேர் உட்பட வடக்கில் 11 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று நேற்று சனிக்கிழமை உறுதி செய்யப்பட்டது என வடக்கு மாகாண சுகார சபைகள் பணிப்பாளர் மருத்துவரா கேலீஸ்வரன் தெரிவித்தார். யாழ்ப்பாணம் பொதுநா வைத்தியசாலை ஆய்வுக் கூடத்தில் 386 பேரின் மாதிரிகள் நேற்று பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டன. இதன்போது 11 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. இதில் யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் 7 பேர் தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டனர். இதேவேளை யாழ்ப்பாணம் பொதுநா வைத்தியசாலை தனிமைப்படுத்தல் விடுதியில் சேர்க்கப்பட்ட ஒருவருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டது. அது மட்டுமன்றி மெல்லாவி சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவில் மூவருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டது. இவர்கள் மூவரும் சுய தனிமைப்படுத்தப்பட்டிருந்த இராணுவத்தினர் என கேதீஸ்வரன் தெரிவித்திருக்கின்றார் என்றும் அந்த செய்தி அமைந்திருக்கிறது. ஈஸ்டர் தாக்குதலுடன் தொடர்புள்ள அனைவரும் கைது செய்யப்படுவர். அமைச்சர் சரத் வீரசேகர எச்சரிக்கை. உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் அறிக்கையின் பிரதிகள் சட்டம் அதிபரிடம் கையளிக்கப்பட்டுள்ளன. இதற்கமைய குண்டு தாக்குதலுடன் தொடர்புடைய அனைவரும் துரிதமாக கைது செய்யப்படுவர் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் குறிப்பிட்டிருப்பதாக அந்த செய்தி, அதாவது வீரசேகர குறிப்பிட்டிருப்பதாக அந்த செய்தி அமைந்திருக்கிறார். சரத் வீரசேகர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் நேற்று சனிக்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் மேற்கண்டவாறு எச்சரித்துள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்களம் மற்றும் பயங்கரவாத தடுப்பு பிரிவு அதிகாரிகளால் பாராளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதுதீன் மற்றும் அவரது சகோதரன் ரிஜாஜ் பதுதீன் கைது செய்யப்பட்டனர். ஈஸ்டர் தாக்குதல்களுடன் தொடர்புடையவர்களுக்கு உதவியமை, அவருடன் தொடர்புகளை பேணியமைக்காக இவர்கள் கைது செய்யப்பட்டனர். 2019 ஏப்ரல் மாதம் 21 தேதி இடம்பெற்ற தற்கொலை குண்டு தாக்குதல் தொடர்பில் நீண்ட காலமாக விசாரணைகள் இடம்பெற்று வந்தன. அந்த விசாரணை அறிக்கைகளின் 8 பிரதிகள் சட்டம் அதிபரிடம் கையளிக்கப்பட்டன. இந்த அறிக்கைகளில் குற்றவாளிகளாக பெயரிடப்பட்டுள்ள அனைவரையும் கைது செய்வதற்கு எதிர்பார்க்கப்பட்டுள்ளது என்றார் என்று இங்கே கூறப்பட்டிருப்பதாக அந்த செய்தி அமைந்திருக்கிறது. இது இன்று ஏழு நாட்டு பத்திரிகையிலே முன்பக்கத்திலே இருக்கின்ற முக்கிய செய்திகளாக இடம் பிடித்திருக்கின்றது. அடுத்து நாங்கள் ஒரு விளம்பர இடவிலை தொடர்ந்து இணைந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். தொடர்ச்சியாக விளம்பரங்களை அடுத்து இணைந்திருக்கின்றோம். அடுத்து நாங்கள் உதயன் பத்திரினுடைய செய்திகளை பார்க்கலாம். உதயனுடைய பிரதான இன்றைய தலைப்பு செய்தியாக அமைந்திருக்கிறது, கொரோனா 100,000, நேற்று தொற்றாளர்கள் 826. இலங்கையில் கொரோனா வைரஸ் தொற்றாளர்களின் எண்ணிக்கை கடந்த சில நாட்களாக சடுதியாக அதிகரித்துள்ளது. இதற்கமைய தொற்றாளர்களின் எண்ணிக்கை 100,000 தாண்டியுள்ளது என்று அந்த செய்தி அமைந்திருக்கிறது. நேற்று மாத்திரம் 826 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதியாக இருக்கின்றது. இதன்படி தொற்றாளர்களின் எண்ணிக்கை 1,517,000 அதிகரித்துள்ளதாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. வைரஸ் தொற்றிலிருந்து 94,155 பேர் குணமடைந்திருக்கிறார்கள். அத்துடன் 638 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். கடந்த 24 மணித்தியாலங்களில் குருநாகல் மாவட்டத்திலேயே அதிக அளவிலான கொரோனா தொற்றாளர்கள் பதிவாகி இருக்கின்றனர். அங்கு கடந்த 24 மணி நேரத்தில் 251 தொற்றாளர்கள் பதிவாகி இருக்கின்றனர். கம்பகம் மாவட்டத்தில் 236 தொற்றாளர்களும் கொழும்பு மாவட்டத்தில் 194 தொற்றாளர்களும் பதிவாகி இருக்கின்றனர். இராணுவத்தினால் நிர்வகிக்கப்படும் 111 தனிமைப்படுத்தல் நிலையங்களில் 10,643 பேர் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கின்றனர். கடந்த இரு நாட்களாக 20,000 மேற்பட்ட PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதனிடையே கொரோனா புதிய பிறழ்வை அறிந்து கொள்வதற்கான பரிசோதனைகளின் நிலைமை தொடர்பில் ஸ்ரீ ஜாவர்த்தனைபுர பல்கலைக்கழகத்தின்
ஒவ்வாமை நோய் எதிர்ப்பு மற்றும் உயிரியல் பிரிவின் பணிப்பாளர் மருத்துவர் சந்திமை ஜீவந்திர தெளிவுபடுத்தியுள்ளார். மரபணு பிறழ்வின் மூலமாகவே பரவுவதாக தாம் கண்டறிந்துள்ளோம் என இது தொடர்பான பரிசோதனை கட்டமைப்பு இன்று இலங்கைக்கு கிடைக்க உள்ளது எனவும் சந்திமை ஜீவந்திர குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் கடந்த வருடம் ஜனவரி மாதம் முதலாம் தேதி முதலாவது கொரோனா நோயாளியாக சீன பெண் ஒருவர் அடையாளம் காணப்பட்டிருந்தார். அதன் பின்னர் கடந்த வருடம் மார்ச் மாதம் 11ஆம் தேதி இலங்கையைச் சேர்ந்த வெளிநாட்டு பயணிகளுக்கான சுற்றுலா வழிகாட்டியான குடும்பஸ்தர் ஒருவர் கொரோனா தொற்றுடன் அடையாளம் காணப்பட்டார் என்றும் இங்கே கூறப்பட்டிருப்பதாக காணப்பட்டிருந்தார் என்றும் கூறப்பட்டிருப்பதாக அந்த செய்தி அமைந்திருக்கிறது. ஏனைய செய்திகள் வரிசையில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது, பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் ரிசாத் ரிஜாஜ் இருவரும் நேற்று அதிகாலை கைது. அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் பனி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான ரிஷாத் பதுதீன் மற்றும் அவரின் சகோதரரான ரிஜாஜ் பதுதீன் ஆகியோர் குற்றப்புணர்வு திணைக்களத்தினால் நேற்று அதிகாலை 2 மணியளவில் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் முன்னெடுக்கப்படும் விசாரணைகளுக்கமே இருவரும் கைது செய்யப்பட்டனர் என போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதீப் போலீஸ் அதிபர் ஐத்ரோகன தெரிவித்தார். ஈஸ்டர் தாக்குதலுடன் தொடர்புடைய தாக்குதல் தாரிகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கியமை மற்றும் அவர்களுடன் தொடர்புகளை பேணிய குற்றச்சாட்டிலேயே இவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். முன்னாள் அமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரிஷாத் பதுதீன் கொழும்பு பௌத்தாலோக்க மாவட்டத்தில் உள்ள அவரது வீட்டில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினரின் சகோதரரான ரிஜாஜ் பதுதீன் கொழும்பு வெள்ளவத்தையில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். இதனை போலீஸ் ஊடக பேச்சாளர் கூறினார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் தொடர்பில் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் ரிஜாஜ் பதுதீன் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டிருந்தார். அதேவேளை ரிஷாத் பதுதீன் வேறொரு குற்றச்சாட்டுக்காக கைது செய்யப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது என்று அந்த செய்தி இடம் பிடித்திருக்கிறது. பீடாதிபதியாக கண்ணதாசன், அதாவது நாங்கள் ஏற்கனவே பார்த்த ஒரு செய்தி, யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் உயர் பட்ட படிப்புகள் பீடத்தின் பீடாதிபதியாக மருத்துவ பீடத்தைச் சேர்ந்த பேராசிரியர் செல்வம் கண்ணதாசன் பல்கலைக்கழக பிறவியால் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் என்று நாங்கள் ஏற்கனவே விரிவாக பார்த்த ஒரு செய்தி. டெங்கு தலை தூக்கும் சாத்தியம் குடாநாட்டில். யாழ்ப்பாண குடாநாட்டில் கடந்த வாரம் பெய்த மழை காரணமாக டெங்கு தலை தூக்கும் சாத்தியம் இருக்கிறது என உணரப்பட்டுள்ளது. எனவே மக்கள் அவதானமாக செயற்பட வேண்டும். இவ்வாறு வடக்கு மாகாண சுகாதார சபைகள் பணிப்பாளர் மருத்துவ கலாநிதி கேதீஸ்வரன் தெரிவித்தார். மழையைத் தொடர்ந்து டெங்கின் தாக்கமும் அதிகரித்துள்ளது. கோப்பாய் சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவில் 4 பேர் டெங்குக்கு இலக்காகியுள்ளனர். பிரதேச இடங்களில் உள்ள சுகாதார குழுக்களை உடனடியாக கூட்டி கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை ஆரம்பிக்க படித்துள்ளோம் என்றார் கேதீஸ்வரன் என்று இங்கே கூறப்பட்டிருப்பதாக அந்த செய்தி அமைந்திருக்கிறது. குளிக்கச் சென்றவர் சடலமாக மீட்பு. யாழ்ப்பாணம் அரியாலை இந்நாவலடி பகுதியில் குளமொன்றில் குளிக்க சென்ற சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். அதே இடத்தைச் சேர்ந்த பிரதீபன் என்பவரே சடலமாக மீட்கப்பட்டவர் என போலீசார் மேலும் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை யாழ்ப்பாணம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது என்று இங்கே கூறப்பட்டிருக்கின்றது. அதுவும் முக்கிய செய்தியாக இடம் பிடித்திருக்கிறது. அவை குளிக்க சென்றவர் சரளமாக மீட்பு என்கிற தலைப்பில் அந்த செய்தி இடம் பிடித்திருக்கின்றது. கொரோனா கட்டுப்பாடுகளை மீறிய யாழ்ப்பாண செயலகம் என்கிற தலைப்பில் ஒரு செய்தி. கொரோனா கட்டுப்பாடுகள் தொடர்பான புதிய அறிவித்தல் வழியாக 24 மணி நேரத்துக்குள்ளேயே அதை மீறும் வகையில் யாழ்ப்பாண மாவட்ட செயலகம் நடந்து கொண்டுள்ளது. நேற்று முன்தினம் வெளியான புதிய சுற்றறிக்கையின் பிரகாரம் சகல வகையான விருந்துபசார நிகழ்வுகளும் தடை செய்யப்பட்டுள்ள நிலையிலும் யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் உத்தியோகஸ்தர்களின் பங்கேற்புடன் விருந்துபசார நிகழ்வு நடைபெற்றுள்ளது. கொரோனாவின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் அதை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் முடக்கிவிடப்பட்டுள்ளன. இது தொடர்பில் ஆராயும் யாழ்ப்பாண மாவட்ட கொரோனா தடுப்பு செயலனின் கூட்டமும் அவசர அவசரமாக யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் மாவட்ட செயலரின் அறையில் நேற்று காலை நடைபெற்றது. கூட்டம் முடிந்ததும் யாழ்ப்பாண மாவட்ட செயலர் கேட்போர் கூட்டத்தில் நடைபெற்ற மாவட்ட செயலக நிலம்புரி சங்கத்தின் வருடாந்த விருந்துபசாரத்தில் மாவட்ட செயலர், மேலதிக மாவட்ட செயலர், திட்டமிடல் பணிப்பாளர் உள்ளிட்ட அதிகாரிகளும் ஊழியர்களும் பங்கேற்றிருந்தனர். தற்போதைய சூழலில் திருமண மண்டபங்களில் நடாத்தப்படும் திருமணங்களுக்கு ஆகக்கூடியது 150 பேர் மாத்திரமே அனுமதிக்கப்படுவர் என்றும், விருந்துபசாரங்கள் ஒதுக்குடல்கள் எதற்கும் அனுமதி வழங்கப்படாது என்றும் சுகாதார அமைச்சால் நேற்று முன்தினம் புதிய சுற்றறிக்கை வெளியிடப்பட்டிருந்தது. இவ்வாறான ஒரு நிலையிலேயே யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் இந்த விருந்துபசார நிகழ்வு நடைபெற்றுள்ளது.
இதற்கு முன்னரும் யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் கொரோனா கட்டுப்பாடுகள் தொடர்பில் மக்களுக்கு அறிவித்துவிட்டு அதை மீறும் வகையில் அபிவிருத்தி உத்தியோகர்களுக்கு நியமனம் வழங்கும் நிகழ்வும் நடைபெற்றமை குறிப்பிடத்தக்கது என்றும் இங்கே கூறப்பட்டிருப்பதாக அந்த செய்தி அமைந்திருக்கிறது. மகனின் தாக்குதலில் தந்தை உயிரிழப்பு, திருநெல்வேலியில் கொடூரம் என்கிற தலைப்பில் ஒரு செய்தி இடம் பிடித்திருக்கிறது. குடும்ப தகராறு காரணமாக மகனின் தாக்குதலில் தந்தை உயிரிழந்துள்ளார் என கோப்பாய் போலீசார் தெரிவித்தனர். சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேகத்தில் தாக்குதலை மேற்கொண்டார் என கூறப்படும் மகனும் அவரது சகோதரர் மற்றும் மைத்துனர் ஆகியோரை கைது செய்துள்ளோம் என அவர்கள் தெரிவித்தனர். கோப்பாய் கலாசாலை வீதி பாரதிபுரத்தைச் சேர்ந்த 5 பிள்ளைகளின் தந்தையான ராசமணி ரத்னசிங்கம் வயது 52 என்பவரே உயிரிழந்துள்ளார். நேற்று முன்தினம் இரவு கொலை செய்யப்பட்டவரது வீட்டில் கைகலப்பு இடம்பெற்றது என தெரிய வருகின்றது. நேற்று காலை தந்தையின் உடல் அசைவற்று கிடைப்பதைக் கண்டு தமக்கு தெரியப்படுத்தப்பட்டது என கோப்பாய் போலீசார் குறிப்பிடுகின்றனர். மது போதையில் வந்த தந்தை மனைவியுடன் முரண்பட்டுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த மகன் தந்தையை தாக்கினார் என விசாரணைகள் அறிய கிடைத்துள்ளது என போலீசார் குறிப்பிடுகின்றனர். இதேவேளை போதைப்பொருளுக்கு அடிமையான மகன் தந்தையிடம் பணம் கேட்டு அவரை அடித்துக் கொலை செய்துள்ளார் என இன்னொரு தகவலும் தமது விசாரணைகளின் போது கிடைக்கப்பெற்றுள்ளது என போலீசார் கூறுகின்றனர். மேலதிக விசாரணைகளின் பின்னரே உண்மை தெரியவரும் என்று அவர்கள் குறிப்பிடுகின்றனர். மேற்படி பிரதேசம் 4 வாரங்கள் தனிமைப்படுத்தப்பட்டிருந்து கடந்த வியாழக்கிழமையே விடுவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது என்றும் இங்கே கூறப்பட்டிருப்பதாக அந்த செய்தி அமைந்திருக்கிறது. இதுவும் முக்கிய செய்தியாக அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. கர்ப்பிணி பெண் எரிந்து உயிரிழப்பு என்கின்ற ஒரு செய்தி. உடுப்பட்டி பகுதியைச் சேர்ந்த 19 வயது கர்ப்பிணி பெண்ணொருவர் எரிகாயங்களுக்கு உட்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார். அவரது இறப்பில் சந்தேகம் தெரிவிக்கப்பட்டு பெண்ணின் கணவனை கைது செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது. 8 மாதமான குறித்த கர்ப்பிணி பெண் கடந்த 17ஆம் தேதி எரிவடைந்த நிலையில் பதுத்துறை மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். அவர் மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார். யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று முன்தினம் அவர் உயிரிழந்தார். இறப்பு விசாரணைகளை திடீர் இறப்பு விசாரணை அதிகாரியான நானா பிரேம்குமார் மேற்கொண்டார். கர்ப்பிணி பெண்ணின் இறப்பில் சந்தேகம் உள்ளது என்று தெரிவித்த அவர் குறித்த பெண்ணின் கணவனை கைது செய்து நீதிமன்றில் முற்படுத்துமாறு போலீசாருக்கு அறிவுறுத்தியுள்ளார் என்று இங்கே கூறப்பட்டிருப்பதாக அந்த செய்தி அமைந்திருக்கிறது. ஆகவே கர்ப்பிணி பெண் எரிந்து உயிரிழப்பு, உடுப்பிடி பகுதியைச் சேர்ந்த கர்ப்பிணி பெண் என்கின்ற தலைப்பில் அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. ஏனைய செய்திகள் வரிசையில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது அரச பணியாளரை மிரட்டி அரசியல்வாதியின் தந்தை. நீ கூட்டமைப்பு ஆளா, கூட்டமைப்புக்கா வேலை செய்கிறாய்? கூட்டமைப்பின் சரா சுமந்திரன் மாவை ஆக்களுக்கு வேலை செய்த பிரதேசர்கள் உதவி திட்டமிடல் பணிப்பாளர் உட்பட பலரையும் இடமாற்றினோம். கவனமாக இருக்க வேண்டும். இவ்வாறு சங்கானை பிரதேசத்தைச் சேர்ந்த அபிவிருத்தி உத்தியோகர் ஒருவரை அரசியல்வாதி ஒருவரின் தந்தை யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற பகிரங்க கூட்டம் ஒன்றில் வைத்து மிரட்டியுள்ளார். யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் நேற்று முன்தினம் மாலை கலந்துரையாடல் இடம்பெற்றது. 15 பிரதேசங்களிலும் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு அலுவலகங்களிலும் பணிபுரியும் அபிவிருத்தி உத்தியோகர்கள் மாவட்ட செயலரால் அனுப்பப்பட்ட கடிதத்துக்கு அமைவாக கலந்துரையாடலில் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட செயலர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் எவரும் கலந்து கொள்ளவில்லை. கூட்டத்தின் ஆரம்பத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவரின் தந்தை முகநூலில் இருந்து எடுக்கப்பட்ட சில தகவல்களை காண்பித்துள்ளார். அதில் சங்கானை பிரதேசத்தில் பணியாற்றும் அபிவிருத்தி உத்தியோகர் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவரின் பதிவை மறுபதிவு செய்திருந்தார். அத்துடன் ஆளும் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினரின் பதிவு ஒன்றின் கீழ் அவரை விமர்சிக்கும் பதிவு ஒன்றையும் மேற்கொண்டிருந்தார். அவை தொடர்பான ஆதாரங்களை அச்சுப்பிரதி எடுத்து அவற்றை கூட்டத்தில் பகிரங்கமாக காண்பித்து மேற்படி அபிவிருத்தி உத்தியோகரை நாடாளுமன்ற உறுப்பினரின் தந்தை மிரட்டியுள்ளார் என்று இங்கே கூறப்பட்டிருப்பதாக அந்த செய்தி அமைந்திருக்கிறது. இதுவும் இங்கே முக்கிய செய்தியாக அமைந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இது உதயன் பத்தினுடைய முக்கிய செய்திகள். தொடர்ச்சியாக நாங்கள் பலம்புரி பத்தினுடைய செய்திகளுக்கு செல்லலாம். பலம்புரியினுடைய பிரதான செய்தி, அனைவரும் இணைந்து யாழில் கொரோனாவை கட்டுப்படுத்துவோம். யாழ் மாவட்ட இராணுவ கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் பிரியந்த பெரேரா தெரிவிப்பு என்கிற தலைப்பில் இன்றைய பலம்புரியினுடைய பிரதான செய்தி இடம் பிடித்திருக்கின்றது. அது முக்கிய செய்தியாக இங்கே இடம் பிடித்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அனைவரும் ஒன்றிணைந்து யாழ் மாவட்டத்தில் கொரோனாவை கட்டுப்படுத்துவோம் என யாழ் மாவட்ட இராணுவ கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் பிரியந்த பெரேரா தெரிவித்தார். மேலும் தென்னிந்திய மீனவர்களுடன் யாழ் மீனவர்கள் தொடர்புகளை பேண வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டார் என்றும் இங்கே கூறப்பட்டிருக்கின்றது. அனைவரும் இணைந்து யாழ் மாவட்டத்தில் கொரோனா தொற்றினையை கட்டுப்படுத்துவோம் என மாவட்ட
இராணுவ கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் பிரியந்த பெரேரா தெரிவித்திருக்கின்றார். நேற்று யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இடம்பெற்ற விசேட கொரோனா தடுப்பு சேரணி கூட்டத்தில் கலந்து கொண்ட பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே மேற்கண்டவாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் உள்ள மீனவர்கள் தயவு செய்து தென்னிந்திய மீனவர்களோடு தொடர்புகளை பேணாதீர்கள். அவர் தொடர்பினை பேணிக் கொள்வதன் மூலம் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் கொரோனா தீவிரமடையக்கூடிய நிலை காணப்படுகின்றது. அத்தோடு இந்தியாவில் தற்பொழுது நிலைமை தீவிரமாக அதிகரித்து காணப்படுகின்றது. அந்த வைரஸ் இங்கு பரவினால் தொற்று தீவிரமடையும். எனவே அந்த விடயம் தொடர்பில் அவதானமாக இருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். தற்போது மழை பெய்து அதன் காரணமாக யாழ்ப்பாண குடாநாட்டில் டெங்கு தொற்று சற்று அதிகமாக காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்தொடர்பில் நாங்கள் உரிய நடவடிக்கையை மேற்கொள்ள தயாராக இருக்கின்றோம். எனினும் பொதுமக்கள், சுகாதார பிரிவினர், முப்படையினர், போலீசார் ஆகியோருடன் இணைந்து யாழ் மாவட்டத்தில் கொரோனாவினை கட்டுப்படுத்துவதற்கு நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயற்படுவதன் மூலம் யாழ்ப்பாண குடாநாட்டினை கட்டுப்பாட்டில் வைத்திருக்க முடியும் என அவர் தெரிவித்திருக்கின்றார் என்று இங்கே கூறப்பட்டிருப்பதாக அந்த செய்தி அமைந்திருக்கிறது. கொரோனா 4 பேர் பலி. இலங்கையில் கொரோனா தொற்றினால் 4 பேர் பலி என்ற ஒரு செய்தி காணப்படுகின்றது. தொற்றால் மேலும் 4 பேர் பலியாகி இருக்கிறார்கள். இதனை சுகார சபைகள் பணிப்பாளர் நாயகம் உறுதி செய்திருக்கிறார். இதற்கமே இலங்கையில் கொரோனா தொற்றுக்குள்ளாகி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 638 அதிகரித்துள்ளது என்றும் அந்த செய்தி இடம்பிடித்திருக்கிறது. 100,000 தாண்டிய கொரோனா தொற்றாளர்கள், நேற்றும் 895 பேர் பாதிப்பு. அதுவும் ஏற்கனவே பார்த்த ஒரு செய்திதான். விரிவாக நாங்கள் அந்த செய்தியை பார்த்திருக்கிறோம். இலங்கையில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 100,000 தாண்டியது. நாட்டில் மேலும் 895 பேர் நேற்று கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர் என்று அந்த செய்தி அமைந்திருக்கிறது. அது பிளஸ் 895 என்று இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆகவே 895 மேற்பட்டவர்கள் நேற்று கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஈஸ்டர் தாக்குதல், இதுவரை 702 பேர் கைது. அதுவும் நாங்கள் ஏற்கனவே பார்த்த ஒரு செய்தி. கடந்த 2019 இடம்பெற்ற ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பில்தான் 702 பேர் இதுவரை கைது செய்யப்பட்டிருப்பதாக அந்த செய்தியும் இங்கே முன்பக்கத்திலே உதய வலம்புரி பத்திரிகையிலே இடம்பிடித்திருக்கிறது. தீக்காயத்துக்குள்ளான 8 கர்ப்பிணி உயிர் இழப்பு. தீக்காயங்களுடன் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்ட 8 நிரம்பிய கர்ப்பிணி பெண் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். பெண் மண்ணெண்ணெயை ஊற்றி தன்னைத்தானே எரியூட்டினார் என்று விசாரணையில் தெரிவிக்கப்பட்ட போதும் அவரது உயிரிழப்பில் சந்தேகம் உள்ளதால் கணவனை கைது செய்து நீதிமன்றில் முற்படுத்துமாறு திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் போலீசாருக்கு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார். இதில் உடுப்பட்டியைச் சேர்ந்த சிந்துஜன் ரிஷிகா வயது 19 என்ற பெண்ணை உயிரிழந்தவராவார். இச்சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, திருமணமாகி 1 8 நிரம்பிய கர்ப்பிணி பெண் கடந்த 17 அவரது உடலில் மண்ணெண்ணெயை ஊற்றி எரியூட்டப்பட்ட நிலையில் எரிகாயங்களுடன் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டார். கடந்த 6 அவர் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை உயிரிழந்தார். சம்பவ தொடர்பில் திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் விசாரணைகளை மேற்கொண்டார் என்று அந்த செய்தி அமைந்திருக்கிறது. தகாத வார்த்தைகளால் தாயை திட்டியதால் தந்தையை அடித்துக் கொன்ற மகன், திருநெல்வேலி கலாசாலை வீதியில் சம்பவம். தகாத வார்த்தைகளால் தாயை திட்டியதால் ஆத்திரமடைந்த மகன் தந்தையை அடித்து படுகொலை செய்துள்ளார். திருநெல்வேலி கலாசாலை வீதியில் நேற்று முன்தினம் இரவு இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. சம்பவத்தில் 5 பிள்ளைகளின் தந்தையான ராசமணி ரத்னம் சிங்கம் வயது 52 என்பவரே உயிரிழந்தவர். நேற்று முன்தினம் இரவு வீட்டுக்கு மதுபோதையில் சென்ற குடும்பத் தலைவர் மனைவியுடன் முரண்பட்டிருக்கின்றார். வைத்தியசாலையில் பணியாற்றும் மனைவி வீடு திரும்பிய போது தகாத வார்த்தைகளால் தந்தை கேட்டதால் ஆத்திரமடைந்த மகன் அவரை கண்மூடித்தனமாக தாக்கியுள்ளார். அத்துடன் மைத்துனர் ஒருவரும் அவரை தாக்கியுள்ளார். இந்த சம்பவம் இடம்பெற்ற நிலையில் குடும்பத் தலைவர் அசைவற்று கிடந்துள்ளார். காலை அவர் உயிரிழந்தமை தெரிய வந்ததை அடுத்து கோப்பாய் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டது. சம்பவ இடத்துக்கு சென்ற போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்தனர். யாழ்ப்பாணம் மாவட்ட போலீஸ் புலனாய்வு பிரிவினர் முன்னெடுத்த விசாரணையில் கோப்பாய் பகுதியில் பச்சைக்காணியில் மறைந்திருந்த நிலையில் மகனை போலீசார் கைது செய்தனர். சம்பவம் தொடர்பில் மைத்துனர் ஒருவரையும் போலீசார் கைது செய்துள்ளனர் என்று அந்த செய்தி இடம்பிடித்திருக்கிறது. ரிஷாட் மீண்டும் கைது. அதாவது முன்னாள் அமைச்சர் ரிஷாட் பதீதினும் அவரது சகோதரருமான ரிஜாஜ் பதீதினும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் நேற்று அதிகாலை கைது செய்யப்பட்டதாக நாங்கள் பார்த்த ஒரு செய்தி. புலிகளை முறையாக பாதுகாக்க வேண்டும், எதிர்க்கட்சித் தலைவர் சஜித். எமது நாட்டில் புலிகளை முறையாக பாதுகாக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கருத்து வெளியிட்டுள்ளார். நேற்று சனிக்கிழமை காலை ஜாலவன பகுதிக்கு விஜயம் செய்த அவர் அங்கு மரத்தில் உறங்கிக் கொண்டிருந்த சிறுத்தை புலி இனத்தை கண்டு அதனை புகைப்படம் எடுத்தார். அதன் பின்னர் சமூக வலைதளத்தில் காணொலி ஒன்றை வெளியிட்ட அவர்,
இலங்கையில் இவ்வாறான சிறுத்தை புலி விலங்குகளை பாதுகாக்க வேண்டும் என கூறியுள்ளார் என்று அந்த செய்தி அமைந்திருக்கிறது. அடுத்து நாங்கள் ஒரு விளம்பர இடைவெளியை தொடர்ந்து இணைந்திருக்கலாம். விளம்பரங்களை அடுத்து இணைந்திருக்கிறோம். தொடர்ச்சியாக இணை செய்திகள் வரிசையில் பார்க்கின்ற பொழுது, வடக்கில் நேற்று 11 பேருக்கு கொரோனா, ஜாழ் சிறை கைதிகள் 7 பேர், ராணுவ சிப்பாய்கள் 3 பேர் என்கின்றவாறு அந்த செய்தி. அதாவது ஜாழ் மாவட்டத்தில் 8 பேர் உட்பட வடக்கில் 11 பேருக்கு நேற்று கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக மாடு சுகாரப்பணிப்பாளர் அகேதீஸ்வரன் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி. அரியாலை நாவலடி குளத்தில் குளிக்க சென்றவர் சரளமாக மீட்பு. அதாவது ஜாழ்ப்பாணம் அரியாலை நாவலடி குளம் ஒன்றில் குளிக்க சென்றவர் சரளமாக மீட்கப்பட்டுள்ளார் என போலீசார் தெரிவித்திருப்பதாக ஒரு செய்தி அமைந்திருக்கிறது. ரிசார்ட் கைதில் ராஜபக்ஷ அரசின் கொடூரமான இராணுவ முகம் வெளிப்படுகின்றதா என்கின்ற ஒரு தலைப்பில் ஒரு செய்தி அமைந்திருக்கின்றது. அதுவும் இங்கே முக்கிய செய்தியாக அமைந்திருக்கிறது. அதாவது அகில இலங்கை தொடர்ச்சியாக அந்த செய்தி இங்கே தொடர்ந்து செல்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது. மேலும் ஏனைய செய்திகளும் இங்கே தொடர்ச்சியாக இடம் பிடித்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறதாகவே ரிசார்ட் கைதில் ராஜபக்ஷ அரசின் கொடூரமான இராணுவ முகாம் வெளிப்படுகின்றதா என்கின்ற தலைப்பிலும் அந்த செய்தி இடம் பிடித்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதே போன்று ஏனைய செய்திகள் வரிசையில் பார்க்கின்ற பொழுது, ரிசார்ட்டினுடைய கைது தொடர்பாக தான் நேற்று அதிகாலை 2 மணியில் அவர் கைது செய்யப்பட்ட விடயங்கள் மற்றும் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் முன்னெடுக்கப்படும் விசாரணைகளுக்கு அமையாக கைது செய்யப்பட்ட விடயங்களும் இங்கே முன்பக்கத்திலே அமைந்திருக்கிறதா. ரிஷாட் மீண்டும் கைது. முன்னாள் அமைச்சர் ரிஷாட் பதியனும் அவரது சகோதரான ரிஜாஜ் பதியனும் குற்றப்புணர்வு திணைக்களத்தினால் நேற்று அதிகாலை கைது செய்யப்பட்ட தகவலும் இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது. அதுவும் முக்கிய செய்தியாக அமைந்திருக்கின்றது. கொரோனா எச்சரிக்கையால் இலங்கைக்கு சவுதி கதவடைப்பு என்கின்ற தலைப்பிலும் ஒரு செய்தி இடம் பிடித்திருக்கிறது. அதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இலங்கை, இந்தியா உள்ளிட்ட 5 நாடுகளில் இருந்து பயணிகள் சவுதி அரேபியாவுக்கு செல்வது தடை செய்யப்பட்டுள்ளது. கொரோனாவின் 3வது அலை தீவிரமாக பரவி வருவதை கருத்தில் கொண்டு சவுதி விமான போக்குவரத்து அதிகார சபை நேற்றிலிருந்து மறு அறிவித்தல் வரை இவ்வாறு தடை விதித்துள்ளது. பாகிஸ்தான், இந்தோனேஷியா மற்றும் பிலிப்பைன்ஸ் ஆகியவை ஏனைய நாடுகளாகும். சவுதி அரேபியா குடிமக்கள் மேற்படி நாடுகளுக்கு பயணம் செய்வதும் தடை செய்யப்பட்டுள்ளது. சவுதி அரேபியா பிரஜைகள் குறித்த நாடுகளில் இருந்தால் அவர்கள் 72 மணித்தியான நேரத்துக்குள் நாட்டை வந்தடைய அவகாசமும் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இலங்கை, இந்தியா உள்ளிட்ட 5 நாடுகளிலிருந்து பயணிகள் சவுதி அரேபியாவுக்கு செல்வதற்கு தடை செய்யப்பட்டிருப்பதாக அந்த செய்தி அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அதுவும் முக்கிய செய்தியாக அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக நாங்கள் ஏனைய செய்திகள் வரிசையில் பார்க்கின்ற பொழுது, வலம்புரியினுடைய முன்பக்க செய்திகளில் பொலிகண்டி ஆலடியில் வெடிப்பொருட்கள் மீட்பு. அதாவது வடமராட்சி பொலிகண்டி ஆலடி பகுதியில் புலிகளுடையதாக இருக்கலாம் என சந்தேகப்படும் வெடிப்பொருட்கள் இராணுவத்தினால் கைப்பற்றப்பட்டிருக்கிறது என்கிற செய்தியும் காணப்படுகிறது. மற்றும் உதயனில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்த செய்தி, கொரோனா எச்சரிக்கையால் இலங்கைக்கு சவுதி கதவடைப்பு. அது உதயன் பத்திரிகையினுடைய உட்பக்கத்தில் இருந்த ஒரு செய்தியாக அமைந்திருக்கிறது. உதயனிலே தான் அந்த செய்தி இடம்பிடித்திருந்தது. ரிசார்ட் கைதில் ராஜபக்ஷ அரசின் கொடூரமான இராணுவ முகாம் வெளிப்படுகின்றதா என்கிற தலைப்பில் ஒரு செய்தி அமைந்தது என்று சொல்லியிருந்தோம். அந்த செய்தியினுடைய விரிவாக்கத்தை பார்க்கின்ற பொழுது, அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சித் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரிசார்ட் பதவியினையும் அவரது சகோதரரையும் அதிகாலை 3 மணிக்கு வீடு புகுந்து கைது செய்தமையால் ராஜபக்ஷ அரசின் கொடூர இராணுவ முகம் வெளிப்படுகிறதா என பாராளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் கேள்வி எழுப்பியிருக்கிறார். ரிசார்ட் பகுதியின் அதிகாலையில் கைது செய்யப்பட்டமை தொடர்பில் தனது முகநூல் பக்கத்தில் இவ்வாறு பதிவிட்டுள்ளார். மேலும் தலைமறைவாக வாழும் பாதாள உலக கோஷ்டியை இழுத்து செல்வதைப் போல் கைது செய்ததன் பின்னுள்ள ஆவேசம் என்ன எனவும் கேள்வி எழுப்பியிருக்கின்றார் என்றும் அந்த செய்தி அமைந்திருக்கிறது. அதுவும் நாங்கள் ஏற்கனவே பார்த்த ஒரு செய்தியாக அமைந்திருக்கிறது. இவை இன்றைய வலம்புரி பத்தினுடைய முக்கிய செய்திகளாக இடம் பிடித்திருக்கின்றது. நாங்கள் தொடர்ச்சியாக ஏனைய செய்திகள் வரிசையிலே பார்க்கின்ற பொழுது, காலைக்கதிர் பத்திரிகையினுடைய செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். காலைக்கதிர் பத்திரினுடைய பிரதான செய்தி, இலங்கையில் வீரியமடையும் கொரோனா, 100,000 கடந்தது தொற்றாளர் எண்ணிக்கை, மேலும் ஒரு கிராமம் முடக்கம். ஓராண்டு காலப்போது இலங்கையில் கொரோனா வைரஸ் தொற்றுக்குள்ளானோரின் எண்ணிக்கை 100,000 கடந்துள்ளது. நேற்றிரவு அரசு தகவல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை 1,517 உயர்வடைந்துள்ளது எனவும், அவர்களில் 94,155 பேர் குணமடைந்துள்ளனர் எனவும், 638 பேர் உயிரிழந்துள்ளனர் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளதாக இங்கே கூறப்பட்டிருப்பதாக அந்த செய்தி அமைந்திருக்கிறது.
அது முக்கிய செய்தியாக அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. நேற்று மாத்திரம் 826 கொரோனா நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் என்றும், இதேவழி களுத்துறை தெற்கு போலீஸ் பிரிவில் அதிகாரிக்கொட கிராம சபர் பிரிவு நேற்று மாலை 6 மணி முதல் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறதாகவும் இங்கே கூறப்பட்டிருப்பதாக அந்த செய்தி அமைந்திருக்கிறது. அதுவும் முக்கிய செய்தியாக இடம் பிடித்திருக்கிறது. ரிசார்ட் ரிஜாத் இருவரையும் 72 மணி நேரம் தடுத்து வைத்து விசாரணை செய்ய அனுமதி. அதாவது அகில இலங்கை மக்கள் காங்கிரஸின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான ரிசாத் பதியுதீன் எம்பியும் அவரது சகோதரான ரிஜாஜ் பதியுதீனும் குற்றப்பிணைவு திணைக்களத்தால் நேற்று அதிகாலை கைது செய்யப்பட்டனர். அவர்கள் இருவரையும் 72 மணித்தியாலங்கள் தடுத்து வைத்து விசாரணை செய்ய அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகிறது. ஈஸ்டர் தாக்குதலுடன் தொடர்புடைய 700க்கும் அதிகமானோர் கைதான். இலங்கையில் 2019 இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பில் இதுவரை 702 பேர் கைது செய்யப்பட்டனர் என போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதிபலிசும் அதிபர் ஐ ரோகண தெரிவித்திருக்கிறார். கொழும்பில் போலீஸ் தலைமையத்தில் நேற்று நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டிருப்பதாகவும் அந்த செய்தி அமைந்திருக்கிறது. பொலிகண்டியில் நேற்று வெடிப்பொருட்கள் சிக்கின, அது ஏற்கனவே பார்த்த ஒரு செய்தி தான். அதாவது தமிழ விடுதலை புலிகளால் தயாரிக்கப்பட்ட வெடிப்பொருட்கள் சில பொலிகண்டி பகுதியில் மீட்கப்பட்ட செய்தி, அதை ஏற்கனவே நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஜாழ் சிறையில் 7 பேர், இராணுவத்தினர் 3 உட்பட வடக்கில் மேலும் 11 பேருக்கு கொரோனா, அந்த செய்தியும் விரிவாக பார்த்திருக்கின்றோம். ஈஸ்டர் தாக்குதலுடன் தொடர்புடைய அனைவரும் துரிதமாக கைதாவர் அமைச்சர் சரத் வீரசேகர எச்சரிக்கை. அதாவது உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் அறிக்கையின் பிரதிகள் சட்டம் அதிபரிடம் கையளிக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையிலேயே அமைச்சர் சரத் வீரசேகர இந்த தகவலை சொல்லியிருக்கிறார். நகரின் மத்தியில் வாகனங்களை நிறுத்துவதற்கு தடை வருகிறது, போக்குவரத்து சேவைகளும் பழையபடி வெளியில். ஜாழ்ப்பாண பகுதி நகரினுடைய மத்தியில் நிறுத்தப்படும் அனைத்து வாகனங்களையும் தடுத்து நிறுத்துவதற்கான நடவடிக்கைகளை யாழ் மாநகர சபையுடன் இணைந்து முன்னெடுப்பதற்கு நேற்றைய கொரோனா செயலணி கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டிருப்பதாக நம்பிக்கையாக அறிய வந்தது. நாட்டில் கொரோனா தாக்கம் அதிகரிக்காமல் தடுக்க முன்னாய்த்த செயலணி கூட்டம் நேற்று காலை மாவட்ட செயலகத்தில் மாவட்ட செயலாளரின் அறையில் இடம்பெற்ற போதே மேற்படி தீர்மானம் வெட்டப்பட்டுள்ளது. இந்த கலந்துரையாடலின் போது நகரின் மத்தியில் மின்சார நிலைய வீதி, ஸ்டான்லி வீதி, வைத்தியசாலை வீதி என அனைத்து வீதிகளின் வீதியோரங்களிலும் வாகன தெரிப்பு தடுக்கப்பட்டு நெருக்கடியை குறைப்பதோடு போக்குவரத்து சேவைகளையும் தற்காலிகமாக நகரை அண்டி நகர்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. நகர்த்துவதற்கு இதே நேரம் வர்த்தகர்கள் தமது வர்த்தக நிலையங்களுக்கான பொருட்களை ஏற்றிறக்கும் பணிகளை பகலில் மேற்கொள்வதனை தவிர்த்து மாலை 5 மணிக்கு பின்பும் காலை 7 மணிக்கு முன்பும் மட்டுமே மேற்கொள்ளும் வகையிலேயே பணியாற்ற வேண்டும் எனவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அறிய வந்துள்ளது என்று இங்கே கூறப்பட்டிருப்பதாக அந்த செய்தி அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அதுவும் முக்கிய செய்தியாக இங்கே இடம் பிடித்திருக்கிறது. வட்டக்கோட்டை தொழில்நுட்ப கல்லூரி கொரோனா ஆஸ்பத்திரியாக மாறுகின்றது. அதாவது யாழ்ப்பாண குடாநாட்டில் கொரோனா தாக்கம் அதிகரிக்குமானால் ஒரு கொரோனா வைத்தியசாலை இங்கு உருவாக்கும் நோக்கில் வட்டக்கோட்டை தொழில்நுட்ப கல்லூரியை தற்காலிக வைத்தியசாலையாக மாற்றுவது குறித்து தீர்மானிக்கப்பட்டிருப்பதாக அறிய வருகின்றது. நாட்டில் கொரோனா தாக்கம் அதிகரிக்காமல் தடுக்க முன்னாய்த்த செயலணி கூட்டம் நேற்று காலை யாழ் மாவட்ட செயலத்தில் மாவட்ட செயலாளரின் தலைமையில் இடம்பெற்ற போதே மேற்படி தீர்மானம் எட்டப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண கல்லூரியின் தொழில்நுட்ப கல்லூரியினை தேவை ஏற்பட்டால் உடனடியாக கொரோனா சிகிச்சை நிலையமாக மாற்றுவதற்கான முன்னேற்பாடுகள் மேற்கொள்ளப்படுகின்றன என்றும் அந்த செய்தி அமைந்திருக்கிறது. அரியாலையில் குளத்தில் குளித்தவர் சரளமாக மீட்பு, அதை ஏற்கனவே நாங்கள் அந்த செய்திகள் விரிவாக பார்த்திருக்கின்ற செய்திகளாக இடம் பிடித்திருக்கிறது. தொடர்ச்சியாக நாங்கள் இப்பொழுது தினக்குரல் பத்தினுடைய செய்திகளுக்கு செல்லலாம். தினக்குரலுடைய பிரதான செய்தி, இலங்கையில் கொரோனா 100,000 கடந்தது, நேற்று 880 பேருக்கு தொற்று, புதிய வைரஸால் ஆபத்து. இது ஏற்கனவே நாங்கள் விரிவாக பார்த்த ஒரு செய்தி தான். மற்ற பத்திரிகைகளில் எல்லாம் நாங்கள் விரிவாக பார்த்திருந்தோம் இலங்கையிலே கொரோனா 100,000 கடந்திருப்பது என்பது, அது இங்கே காணப்படுகிறது. முகக்கவசம் கட்டாயம், நாட்டில் முகக்கவசம் அணிதல் கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதிபலிஸ் அதிபர் ஐ ரோகண இதனை தெரிவித்தார். நாட்டில் தற்சமயம் கொரோனா அச்சம் அதிகரித்து வருகின்றமை காரணமாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டிருக்கின்றார். முகக்கவசம் அணிதல் கட்டாயமாக்கப்பட்டுள்ளதை அடுத்து முகக்கவசமின்றி பொது வழியில் நடமாடவோ கைது செய்யப்படவோ அல்லது தண்டம் விதிக்கப்படவோ முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது என்றும் இங்கே கூறப்பட்டிருப்பதாக அந்த செய்தி அமைந்திருக்கிறது. யாழ் சிறைச்சாலையில் 7 பேருக்கு கொரோனா, வடக்கில் நேற்று 13 பேருக்கு தொற்று. யாழ் சிறைச்சாலையில் 7 பேர் உட்பட யாழ்ப்பாணத்தில் நேற்று 9 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்ட நிலையில் வடக்கில் நேற்று 13 பேருக்கு தொற்று என்கின்ற தலைப்பில் அந்த செய்தி. இலங்கையில் இள வயதினரையும் பலியெடுக்கும் கொரோனா வைரஸ், 18-35 வயதினர் உள்ளிட்ட 4 மரணங்கள் பதிவு.
இலங்கையில் பரவி வருவதாக சந்தேகப்படும் ஆபத்தான புதிய வகை கொரோனா வைரஸ் இளையவர்களையும் கடுமையாக பாதிக்கும் என அச்சம் வெளியிடப்பட்டுள்ள நிலையில் 18 வயது ஜுவதி 35 வயது ஆண் உட்பட 4 கொரோனா மரணங்கள் அறிவிக்கப்பட்டன. கொழும்பு தனியார் மருத்துவமனை ஒன்றில் சிகிச்சை பெற்று வந்த பத்தளையைச் சேர்ந்த 18 வயது ஜுவதி 21ஆம் தேதி உயிரிழந்தார். கொரோனா தொற்று நோயுடன் நிமோனியாவால் பாதிக்கப்பட்டு அவர் உயிரிழந்ததாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். இவர் முன்னர் வேறெந்த நோயாலும் பாதிக்கப்பட்டிருந்தவர். நெட்டம்போ பிரதேசத்தைச் சேர்ந்த 35 வயதுடைய ஆண் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டு மினிவாங்குட ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நிமோனியாவால் பாதிக்கப்பட்டு 21ஆம் தேதி உயிரிழந்தார். பன்னிப்பட்டிய பிரதேசத்தைச் சேர்ந்த 40 வயதுடைய ஆண் ஒருவரும் மகரகம பிரதேசத்தைச் சேர்ந்த 71 வயதுடைய பெண் ஒருவரும் கொரோனா தொற்றுக்குள்ளாகி பாதிக்கப்பட்ட நிலையில் நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை உயிரிழந்ததாகவும் சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளது. அதன்படி நாட்டில் கொரோனா தொற்றுக்குள்ளாகி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 638 அதிகரித்துள்ளது என்றும் அந்த செய்தி அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அது முக்கிய செய்தியாக அமைந்திருக்கிறது. கொரோனாவால் பெரும் மனித பேரவலத்தை சந்திக்கும் இந்தியா, வைத்தியசாலைகளில் இடமில்லை, பிராணவாயு இன்றி இறக்கும் நோயாளர்கள் என்ற தலைப்பில் ஒரு செய்தி. இந்தியாவில் தினசரி தொற்று நோயாளர் தொகை 400,000 நெருங்கி வரும் நிலையில் அங்கு நோயாளர்களை சமாளிக்க முடியாது, வைத்தியசாலைகள் திணறி வருகின்றன. அத்துடன் பிராணவாயுவுக்கு பெரும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் கொரோனா தொற்றுக்குள்ளாகி மூச்சு திணறலால் பாதிக்கப்படும் நோயாளிகளின் பெரும் அவலங்களை நோயாளிகள் எதிர்கொண்டு வருகின்றார்கள் என்றும் கூறப்பட்டிருக்கின்றது. நேற்று காலை வரையான 24 மணி நேரத்தில் இந்தியாவில் புதிதாக 346,786 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதாக இந்திய மத்திய சுகாதாரத்துறை வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே காலப்பகுதியில் கொரோனா தொற்றுக்குள்ளாகி சிகிச்சை பெற்று வந்த 2,624 பேர் உயிரிழந்தனர். புதிய தொற்று நோயாளர்களுடன் இந்தியாவில் பதிவான மொத்த கொரோனா நோயாளர்கள் தொகை 1,66,10,481 உயர்ந்துள்ளது. அத்துடன் மொத்த கொரோனா உயிரிழப்புகள் 189,544 அதிகரித்துள்ளன என்றும் இங்கே கூறப்பட்டிருப்பதாக அந்த செய்தி அமைந்திருக்கிறது. அடுத்து நாங்கள் விளம்பரங்களை அடுத்து இணைந்து கொள்ளலாம். இணைந்திருக்கின்றோம். விளம்பரங்களை அடுத்து நாங்கள் தொடர்ச்சியாக தினக்களுடைய செய்திகளை பார்க்கலாம். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் ரிஷாத் எம்பி சகோதரர் ரிஜாஜ் கைது, 72 மணி நேரங்கள் தடுத்து வைத்து விசாரிக்க அனுமதி. ஏற்கனவே நாங்கள் பார்த்த ஒரு செய்தியாக அமைந்திருப்பது அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக ஏனைய செய்திகள் வரிசையில் பார்க்கின்ற பொழுது, தீவிர சிகிச்சை பிரிவு தாதியர்கள் ஐவருக்கு கொரோனா, திருவண்ணாமலை பொது வைத்தியசாலையில் அதிர்ச்சி. திருவண்ணாமலை பொது வைத்தியசாலை தீவிர சிகிச்சை பிரிவில் பணியாற்றிய 5 தாதியர்களுக்கு கொரோனா தொற்று நேற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனையடுத்து அங்கு தீவிர சிகிச்சை பிரிவு மூடப்பட்டு நோயாளர்களை அனுமதிப்பது இடைநிறுத்தப்பட்டுள்ளது. மேலும் வைத்தியசாலையில் நோயாளர்களை பார்வையிடுவதற்கும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாக திருவண்ணாமலை பிராந்திய பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் டாக்டர் பி பிரேமானந்த் தெரிவித்தார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் நேற்று முற்பகல் வரை 17 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் என்று அந்த செய்தி அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அதுவும் முக்கிய செய்தியாக இங்கே இடம் பிடித்திருக்கிறது. மகன் தாக்கி தந்தை மரணம், தந்தை அடித்துக் கொலை செய்ததாக மகன் ஒருவர் பிரதான சந்தேக நபராக கைது செய்யப்பட்டுள்ளார். மற்றொரு மகனும் உறவினர் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று போலீசார் தெரிவித்திருக்கின்றனர். அது கலாசாலை வீதியைச் சேர்ந்த ஒரு கொலை தொடர்பான செய்தி. நாட்டில் பரவும் புதிய கொரோனா இங்கிலாந்தில் பரவியதை ஒத்ததா? ஆய்வுகள் தீவிரம், முடிவுகள் விரைவில். அதாவது, இலங்கையில் அடையாளம் காணப்பட்டுள்ள புதிய வகை கொரோனா வைரஸ் பிரித்தானியாவின் ஹென் பகுதியில் இருந்து பரவிய வைரஸை ஒத்ததாக காணப்படுவதாக ராஜ்யாங்க அமைச்சர் பேராசிரியர் சன் ஜாசுமன தெரிவித்தார். புதிய கொரோனா வைரஸின் தன்மை குறித்து ஆய்வுகள் தீவிரமாக இடம்பெற்று வருகின்றன. எதிர்வரும் புதன் அல்லது வியாழக்கிழமைக்குள் திரிபடைந்துள்ள புதிய வகை கொரோனா வைரஸின் தன்மை குறித்து உறுதியான தகவலை வெளியிட முடியும் என ராஜ்யாங்க அமைச்சர் குறிப்பிட்டார். எனினும் சுகாதார ஆலோசனைகளை உரிய வகையில் பின்பற்றுவதன் மூலம் வைரஸ் தொற்றிலிருந்து மக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும் எனவும் ராஜ்யாங்க அமைச்சர் பேராசிரியர் சன் ஜாசுமன தெரிவித்தார் என்றும் அந்த செய்தி இங்கே இடம் பிடித்திருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. கொரோனாவை கட்டுப்படுத்த ஒத்துழைப்பு தாருங்கள், நாட்டு மக்களை கோருகிறார் சுகாதார அமைச்சர். நாட்டில் கொரோனா முதலாவது அலையை கட்டுப்படுத்த சுகாதாரத்துறையினுடன் இணைந்து மக்கள் ஒத்துழைத்தது போன்று தற்போது எழுந்துள்ள தொற்று நோய் நெருக்கடியை கட்டுப்படுத்தவும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என சுகாதார அமைச்சர் பவித்ரா பனியாராச்சி கோரிக்கை விடுத்திருப்பதாக அந்த செய்தி அமைந்திருக்கிறது.
அதுவும் முக்கிய செய்தியாக அமைந்திருக்கிறது. இது தீர்மானமிக்க தருணமாகும். எதிர்வரும் நாட்களில் சுகாதார வழிகாட்டல்களை பேணி தங்களது செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் எனவும் நாட்டு மக்களிடம் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். தற்போதுள்ள நெருக்கடியின் மத்தியிலும் சிலர் யாத்திரைகள், சுற்றுலாக்கள் மற்றும் புத்தாண்டு நிகழ்வுகளையும் ஏற்பாடு செய்திருக்கின்றனர். இவ்வாறான செயற்பாடுகளை கைவிட வேண்டும். எனினும் தொற்றுக்குள்ளான நபர் என்ற ரீதியில் அந்த வைரஸ் தொற்றின் அபாயம் தொடர்பில் நான் அறிந்துள்ளேன் எனவும் சுகாதார அமைச்சர் தெரிவித்தார். புதிய உறுதிபடைந்த கொரோனா வைரஸ் ஒருவருக்கு தொற்றியுள்ளதை 14 நாட்கள் கடந்த பின்னரே கண்டறிய முடியும். கடந்த சில நாட்களுக்கு முன்னர் எந்த ஒரு அறிகுறியுமின்றி இளைஞர் ஒருவர் உயிரிழந்தார். இவ்வாறான நிலையில் தொற்று நோயை கட்டுப்படுத்த மக்கள் பூரண ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் எனவும் சுகாதார அமைச்சர் பவித்ரா வன்னியாராய்ச்சி கோரியுள்ளார் என்று அந்த செய்தி அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக தமிழ்துறையில் முறையற்ற நியமனம், இலங்கை ஆசிய சேவை சங்கம் குற்றச்சாட்டு. யாழ்ப்பாண பல்கலைக்கழக தமிழ்துறை விரிவுரையாளர்களுக்கு பக்கச்சார்பான வகையில் முறையற்ற நியமனம் வழங்கப்பட்டுள்ளதாக இலங்கை ஆசிய சேவை சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. பல வருடங்களுக்கு பின்னர் கடந்த 17ஆம் தேதி பல்கலைக்கழக துணைவேந்தர் அலுவலகத்தில் தமிழ்துறை விரிவுரையாளர்களுக்கான நேர்முக தேர்வு நடைபெற்றது. அங்கு நேர்முக தேர்வுக்கான கடிதத்தின் பிரகாரம் நேர்முகம் நடைபெறவில்லை. பக்க சார்பாக இனவாத அடிப்படையில் தகுதியானவர்கள் எந்தவிதமான காரணங்களும் இல்லாமல் நிராகரிக்கப்பட்டுள்ளனர் என இலங்கை ஆசிய சேவை சங்கம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை ஆசிய சேவை சங்க ஸ்ரீகந்தரேன், அதாவது இலங்கை ஆசிய சேவை சங்க பேரா ஸ்ரீகந்தநேரன் கையொப்பமிட்டு இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார். இது தொடர்பாக முறைப்பாட்டு பிரதிகள், கல்வி அமைச்சர், ஜனாதிபதி, பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தலைவர், வடமாகாண ஆளுநர் ஆகியோருக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. வடக்கு மாகாண கல்வி வீழ்ச்சிக்கு யாழ் பல்கலைக்கழகமும் ஒரு காரணம். ஏனெனில் பாடசாலை கல்வியிலும் காப்போத சாதனதரம், காப்போத உயர்தரம் முதலிய வினாத்தாள்கள் தயாரிப்பிலும் மதிப்பீட்டிலும் பல்கலைக்கழகத்தின் பொருத்தமற்ற செயற்பாடுகள் அதிகம். இதனால் கல்வி வியாபார பண்டமாகவும் மாறி வருகின்றது. இவை யாவும் உடன் சீர் செய்யப்பட வேண்டும். இல்லையெனில் எமது நாடு எதிர்காலத்தில் பல சவால்களை சந்திக்க நேரிடும். எமது நாட்டின் கல்வியில் அக்கறை கொண்ட ஆசிய சங்கம் என்ற வகையில் கல்வித்துறையில் இந்த முறை முறைகேட்டை மேலதிக நடவடிக்கைகளுக்காக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவிற்கும் கல்வி அமைச்சரதும் கவனத்திற்கு கொண்டு வருகின்றோம் எனவும் இலங்கை ஆசிய சேவை சங்கம் தெரிவித்துள்ளது என்றும் அந்த செய்தி அமைந்திருக்கிறது. இது முக்கிய செய்தியாக அமைந்திருக்கிறது. மாணவனுக்கு சரமாரி பிரம்படி, கண்ணுடலில் பல காயங்கள், ஊர்காவல்துறை பாடசாலை சம்பவம் குறித்து முறைப்பாடு. அதாவது ஊர்காவல்துறை பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றில் தரம் 9 கல்வி கேட்கும் மாணவனை ஆங்கில ஆசிரியர் ஒருவர் பிரம்பால் சிரமாரியாக அடித்ததில் மாணவனின் ஒரு கண் பாதிக்கப்பட்டுள்ளது என்றும் அந்த செய்தொடர்பான மேலதிக செய்திகள் தொடர்ந்து செல்வதையும் காணக்கூடியதாக இருக்கிறது. இவைதான் தினக்குரல் பத்திரிகையில் காணப்பட்ட மிக முக்கியமான செய்திகள். இந்த செய்திகளுடன் இன்றைய இந்த நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியுடன் சந்திக்கலாம். நன்றி நேர்களே.